படம் வந்து உண்மையாவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, சூர்யா சார் வந்து எப்பயுமே நடித்தாங்கன்னா ஒரு அவேர்னஸ் மூவியாக ஏதாவது ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். எல்லாமே ஒரு மிக்ஸான ஒரு எல்லாமே கலந்த ஒரு மூவியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு காமெடி ஜேர்னலாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒரு கேர்ள்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். நாங்கள் மார்னிங் எல்லாருமே இத்தனை பேர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். 5 o'clock கொஞ்சம் கூட போர் அடிக்கல, கண்டிப்பாக வர்த்து பார்க்கலாம். அப்பப்போ காமெடிக்கு சூரி புகழ் அவங்களும் அந்த மாதிரி ஒரு காமெடி நல்லா இருந்தது. அப்புறம் வினீத் சார் வந்து இத்தனைக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்தது வந்து ஹெட்ஸ் ஆஃப். எப்படி சொல்கிறது, வேறு லெவலாக இருக்குது படம், அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாருமே போய் தேட்டரில் போய் பாருங்கள். எப்படி சொல்கிறது, நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, அவ்வளோதான். எப்படி சொல்கிறது, வேறு எதுவும் சொல்ல வேர்ட்ஸ் இல்லை. ஆனால் கண்டிப்பாக படம் வர்த்து, சூப்பராக இருக்குது. ஹெட்ஸ் ஆஃப் சூர்யா சார். எப்படி சொல்கிறீங்க, கேர்ள்ஸுக்கு வந்து ஃபேன்ஸ் அவங்களுக்கு கூட்டிகிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருமே பார்க்கலாம், தலை ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மூவியாக இருக்கும், அவ்வளோதான். பாண்டியராஜ் சார் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபைனலாக சொல்லணும்னா, நான் நீங்கள் ரெவ்யூ கேட்குறதுக்காக கண்டிப்பாக சொல்லலை, ரிவ்யூக்காக சொல்லலை, உண்மையாகவே படம் சூப்பராக இருந்தது. நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவேன், மறுபடியும் சொல்கிறேன், கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும். படத்தில் ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நிறையா அந்த சைபர் இது நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை, ஏன்னா சொன்னால் அவங்களை ட்விஸ்ட்டு போயிடும். அதுதான் இப்போ வந்து நான் கேர்ள்ஸை வச்சு இப்போ நிறையா ஒரு இதாக இருக்குது இல்லை, ஒரு சேஃப் அந்த சேஃப்டி இல்லாமல் இருக்காங்க. ஸோ நிறையா ஒரு அவேர்னஸ் மூவி மாதிரி எல்லாமே கலந்த ஒரு ஜேர்னலாக இருக்குது. ஆனால் படம் சூப்பராக இருக்குது. டைம் பார்க்கலாமா? ஒன் டைம் பார்க்கலாமா? ஏன், எதனால? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக போச்சு அண்ணா. எல்லாமே வந்து படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக போச்சு, நல்லா போச்சு. பட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி. மெசேஜ் வந்து இந்த ரீசன்ட் டேஸில் எதை தொட்டால் கரெக்டாக கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும், ஆடியன்ஸ்க்கு வந்து அட்ராக்ட் பண்ணுமோ அதை கரெக்டாக எடுத்திருக்காங்க. பட் சில டைலாக்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓல்டாக இருந்த மாதிரி, ஐயோ போதுண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இருந்துச்சு. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். சிவகார்த்திகேயன் மூவியெல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். பட் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆனிச்சு. சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகலை ப்ரோ. இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைலாம் வந்து சாங்ஸ் நல்லாயிருக்கும், பட் இதில் சாங்ஸ் அந்தளவுக்கு பிடிக்கல. 3 songs தான் இருந்துச்சு, அது அந்தளவுக்கு இல்லை. எடுத்த விதமும் வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலத்து சாங்ஸ்லாம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கோரியோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. காமெடி எல்லாமே காமெடி நல்லா போச்சு. இவங்க சூரிக்கு புகழ் அப்படின்னு செப்பரேட்டாக பார்க்க முடியாது, ஆன் த ஹோலாக பார்க்குறப்போ காமெடி நல்லா இருந்துச்சு. பெண்களுக்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படத்தில் சொன்னாங்க, நீங்களும் ஒரு பெண், எப்படி அந்த மெசேஜ் வந்து என்னென்ன இருக்குது, நெகட்டிவாக அப்படின்னு எதாவது பார்க்குறீங்களா? இல்லை நெகட்டிவ்லாம் இல்லை ப்ரோ, அந்த மெசேஜெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. இப்போ இல்லை நிறைய பேசினே தான் ப்ரோ பேசியிருக்காங்க, எதுவும் டிஃப்ரெண்ட்டாகவோ இல்லை யூனிக்காவோ இந்த கண்டுபிடிக்கிற ஸ்டைலில் ஹேக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு நார்மலைஸாக லைக் ஊர் சைட் வில்லேஜ் சைட் பீப்புள்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு மாதிரி எடுத்து டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ப்ரோ ஒரு வாட்டி. கடலூர் சைட்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், தியேட்டர்ல வந்து படம் ரிலீஸ் ஆனா ஸ்கிரீன் கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்டதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல அது தெரியல, அது சாரி. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ட்ரைலரில் பார்க்குறப்ப நல்லா ஆக்ஷனாக கொடுத்துருந்தாங்க. சூர்யாஸோட ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. வேறு எல்லாம் 2 வருஷம் கழிச்சு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அதில் காமெடி எல்லாமே பண்ணாரு. காமெடி ஓகே, மற்றபடி மெசேஜ் நடிப்பு எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. படம் 2 வருஷம் கழிச்சு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எப்படி ஃபீல் பண்ணுறது? சூர்யா ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்கு, மியூசிக் எல்லாமே எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பாட்டு ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா சில தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆனால் ஸ்க்ரீனை கிழிச்சிடும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்களா முட்டாளுங்க. படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கணும். ஃபைட் சீன் மட்டும் தான் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் மட்டும் நல்லா இருக்கு. பாண்டியராஜ் படம்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு? பாண்டியராஜ் படம் டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கா? இல்லை ட்ரை பண்ணியிருக்காரு கொஞ்சம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ம், படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
மியூசிக் எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாரும் பிஜிஎம்ல நல்லா இருக்கு, தரமா இருக்கு. பாண்டியராஜ் படம்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் படம், கடைக்குட்டி சிங்கம் எல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த படமும் அந்த படத்துக்கும் பாக்குறப்ப அதோட ஒரு படி மேல, அதோட ஒரு படி மேல இருக்கு கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சூர்யா சார் படம் ரிலீஸ் ஆகிறது முடி நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கண்டிப்பா வரும் தேட்டர்ல. தேட்டர்ல வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஸ்கிரீன் கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கடலூர் அந்த மாதிரி சைட்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹேட்டர்ஸ் அவங்களதான் அடிக்கணும், அவங்களதான் அடிக்கணும், அவங்களதான் ரீசன் எதனால இந்த படத்தை பார்த்து அவங்களை அடிக்கணும். அதுல உங்களுக்கே புரியும், படம் பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். மெசேஜ் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொன்னாங்க. எந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து பெண்களுக்காக எடுத்திருக்காங்க? பெண்களுக்காக கண்டிப்பா. அவங்க வந்து எல்லாமே பாக்குறாங்க, கண்டிப்பா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ரெண்டுமே பக்கா வரும், ஈக்குவல் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. படம் வந்து நல்லா செம்மையா ரீச் ஆகுது கண்டிப்பா. ஆடியன்ஸ் கிட்ட எல்லாருமே வந்து மெசேஜ் சொல்றது எல்லாமே கன்வே பண்றது எல்லாமே கரெக்டா 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 கண்டிப்பா. சரி, என்ன படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இமானோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கும் படத்துல. பாண்டியராஜ் படம் தான் இது. அவர் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல, நான் வந்து இந்த மாதிரி படம் எடுத்தது இல்ல, கமர்ஷியல் படமா நான் பண்ற ஃபர்ஸ்ட் டைம் அப்படிலாம் இல்ல. பாண்டியராஜ் படம் தான் நல்லா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நல்லா இருக்கு. வர்த்து படம் ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க. ஒருத்தா ப்ரோ படம் படம் ரொம்ப 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 ஒருத்துங்க. என்ன மியூசிக்கா இருக்கட்டும், விட்டீங்கன்னா ஓடி போயிருவேங்க, விட்டீங்கன்னா ஓடி போயிருவேன். தயவு செய்து விடுங்க. எதனால ரொம்ப பசிக்குது? பசிக்குதா? ஆமா, கிறுகிறுப்பா இருக்குது லைட்டா. படம் வருத்தங்கிறீங்க, அப்புறம் விட்டா ஓடிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் லோ சுகர் ஆயிடுச்சு படம் பார்த்தங்க. விடுங்க, லோ பிபி ஆயிடுச்சு. சீரிச்சா? ஆமா, படம் பார்க்க முடியலனால விடுங்க, தயவு செய்து விட்டுருங்க, ஓடிடுறேன். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர். எதற்கும் துணிந்தவன், எதற்காகவும் துணிந்தவன், எப்போதும் துணிந்தவன். ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை மனிதாமன் அடிப்படையில யாரா இருந்தாலும் முன் வருவாங்க அப்படின்னு அது யாரா இருந்தாலும் கேட்கலாம், எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அதை பொறுத்த அந்த மாதிரி படமே தவிர நாயகனோட படம் படம் நல்லா இருக்குங்க, படம் சூப்பர். அது எல்லாருமே பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை எல்லாரும் முன் வரது நல்லது தான். அப்படி தான் நம்ம தமிழ்நாடு பாரம்பரியமும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்களா, ஒரு தமிழ்நாடு பாரம்பரிய கலாச்சாரம் பெண்கள் நம்பி தான் இருக்குது, ஆண்கள் நம்பி கூட கிடையாது அந்த அளவுக்கு. படம் வந்து ஆக்ஷன் பிளாக்காக இருக்கா இல்லை எப்படி, எமோஷனலாக இருக்கா? ஆக்ஷன் பிளாக் இருக்குது, எமோஷனலாக இருக்குது. அந்த அளவு எமோஷனல் கிடையாது, ஆக்ஷன் பிளாக் தான். ஆக்ஷன் பிளாக் ப்ளஸ் பெண்கள் நோக்கி தான் படமே, நல்லாயிருக்கு படம். பெண்களும் சம்பவரிமை உண்டு நிரூபித்து காமிச்சிருக்காங்க, சூப்பர்.